ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டிற்கும் மக்களுக்கும் மட்டுமன்றி அரசியல் கட்சிகளுக்கும் பயனளிக்கும் சிக்கன நடைமுறைதான் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவையில் இதனை தெரிவித்த அவர், சுதந்திரத்திற்கு பிறகு நடைமுறையில் இருந்த திட்டம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதால் அது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று குறிப்பிட்டார். மக்களுக்கான பணம் நீங்க பாத்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல், அப்புறம் சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அதற்காகும் பண செலவு ஒரே செலவோடு போகும். இது நாட்டிற்கு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு மட்டும், தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல, கட்சிகளுக்கும் மிச்சப்படுத்தும் இந்த பணம். அதனால இது வந்து மிக மிக ஆரோக்கியமான ஒன்று ஜனநாயகத்தில். ஏன்னா சுதந்திரம் அடைந்து 4 தேர்தல்கள் அப்படி தான் வந்து கொண்டிருந்தது. அப்போல்லாம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருந்தது. இன்னைக்கு இது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருப்பது ஆரோக்கியமானது என்பது எனது கருத்து. இந்தியாவில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஜனநாயக விரோத செயல்பாட்டினால்தான் மாறியதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் புதிதாக கேந்திரிய வித்யாலயா பள்ளியை தொடங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் ஆர் என் ரவியிடம் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதியுடன் நேரில் சென்று மனு அளித்த அவர் இதனை தெரிவித்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.